நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏஞ்சலின் உதா கலர் ரிப்பன். சங்கதிகள் போக போக வளரும். ஏன்னா ஒரு குரல்ல சங்கதிகளுக்கு ஒரு இயற்கையான ஒரு பிஹேவியர் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அந்த வழியால் ஒரு குழந்தை கொண்டு போனால் தானாக வளரும். ஏஞ்சலின் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சங்கதிகளை கற்றுக்கிறா. டேலண்ட் இருக்கிறதா அவளுக்கு வருது, ஆனால் குரல் ஸ்டிஃபாகிறதோ இது ஒரு சந்தேகம். நீங்களும் கேட்டு பாருங்கள். என்ன சொல்றது, நான் இந்த மாதிரி குட்டி பாப்பா எங்க வீட்லயே இருக்கிறாங்க, வந்து அவ கூட இப்படி முழுசா பாடினது இல்லையே பாட்டு, இவ்வளவு அழகா பாரு. இந்த மாதிரி குழந்தைகள் தான் எங்களுடைய மூலதனமே. ஏன்னா அவங்களுக்கு ரிலேட் பண்ணும், அவங்களுக்கும் அவங்க திருப்பி பாடக்கூடிய அளவுக்கு அந்த டியூன் வந்து எளிமையாக இருக்கணும், அவங்க கொண்டு போய் சேரணும் அப்படின்றது தான் வந்து மொதல் விஷயம். அதுவும் இந்த மாதிரி பாடல்கள் வந்து வேலை செய்யும் போது சிம்பிளிசிட்டி டு த கோர், அதுதான் ஒரு ஜஸ்ட் தந்திரமாக வச்சு வேலை செய்கிறோம். ஸோ அதில் இந்த மாதிரி குழந்தைகள் அதை எடுத்து அதை பாடி அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் ஐம் வெரி லக்கி இன்றைக்கி உட்காந்து உங்களை விட்னஸ் பண்ணுறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அழகாக பாடி என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஒன்று. எத்தனை வயசாச்சு உனக்கு தெரியாதா? சிக்ஸா? ஓ, இதுக்குள்ள அஞ்சரைலேருந்து ஆறுக்கு வந்துட்டியா? ஓ மை காட், இந்த மாதிரி சின்ன ஒரு குழந்தை வந்து ஷீ சிங்கிங் அண்ட் இது எப்படி இருக்குது அதெல்லாம், இட் ஹேஸ் டு பி குட். ரொம்ப அழகாக பாடினேன், அது டவுட்டே கிடையாது. இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து பாடுறாங்கிறது சச் ஒன்லி சூப்பர் சிங்கர் கேன் டூ திஸ் சார். நம்ம லிரிக்கை ஃபுல்லாக ஞாபகம் வச்சு கரெக்டாக எங்கேயும் தாளம் தப்பாமல் பாடுறதுன்றதே ஒரு மிகப்பெரிய விஷயம். ரொம்ப அழகாக பாடினேன் மணி. அண்ட் சூப்பர் சிங்கருக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் சாங். இது
ஹரிஹர சுதரன் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க நீங்க. இந்த மேடை தான், ஐ மீன் விஜய் டிவி உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் போது அப்படி ஸ்பாட் பண்ண டேலண்ட் தான் ஹரிஹர சுதன். ஸ்டுடியோ ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் கரெக்டாக வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற டைம் தான் டிவி ஆன் பண்ணுவோம். அப்போது கரெக்டாக சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி தான் போகும் ஒவ்வொரு டைமும். ஸோ ஆன் பண்ணும்போது பார்க்கும்போது ஸ்பாட் பண்ணுறது நல்லா இருக்கேன், இந்த பையனுடைய வாய்ஸ் நல்லா இருக்கேன், இந்த பொண்ணுடைய வாய்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணும். ஸோ அப்படி பார்த்து தான் நிறைய சிங்கர்ஸ், இப்போ சூப்பர் சிங்கர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த என்னுடைய டின்னர் டைமில் தான் பார்த்து முடிவு பண்ணுறது. அண்ட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த ஒரு பாடல் மூலமா மிகப்பெரிய உயரத்துக்கு போயிருக்காரு ஹரிஹர சுதன், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஏஞ்சலின், டே பை டே நீ வந்து உன்னுடைய வளர்ச்சி இந்த மேடையில் சிங்கிங் வளர்ச்சி, நான் சொன்னேன் ஹைட் அப்படியே இருக்க, டைட் பண்ணுறியா, டைட்டிங்கு, சாப்பாடு குறைச்சியா, வீட்டில் என்ன சாப்பிடுவேக்கன்னு, சாக்லேட்ஸா பிஸ்கெட்ஸா சாப்பாடா? மிஸ் ஆனந்த், நான் வந்து என்ன சாப்பிடுவீங்க உங்கள் மெனு சொல்லுங்கன்னு கேட்டேன். மனோ சார் ஹெவி டயட்டில் இருக்கார், அவர் வந்து உங்களோட டயட்டை வந்து ஃபாலோ பண்ணலான்ட்டு யோசிக்கிறார். ஏன்னா நல்லா மெயின்டைன் பண்ணுறாரு. இல்லை ஹெவி டயட், கரெக்ட் டயட்டை பற்றி இப்போ யாரும் பேசலாம். தயவு செய்து சாப்பாடுக்கு முன்னாடி ரெண்டு புல்கா, சாப்பாடுக்கு பின்னாடி ரெண்டு புல்கா, அவ்வளோதான். சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு என்ன சாப்பிட்றீங்க அதை பற்றிலாம் நீ கேட்கக்கூடாது. அது கேட்கக்கூடாது, அது எப்படி கேட்கலாம்? ஓகே, என்ன சாப்பிட்ற காலைல என்ன சாப்பிடுவேன்? எத்தனை? டூ இட்லிஸா? சி, பொடி இட்லியா பெரிய இட்லியா? பெரிய இட்லி ரெண்டு சாப்பிடுவியா மதியம் ஆஃப்டர்நூன்? ஹலோ, நீ சாப்பிட்றியா உங்கள் மம்மி சாப்பிட்றாங்களா? நீ தானே சாப்பிட்ற? சாப்பிட்றாங்க எல்லாருமே சாப்பிட்றாங்களா? இவ்வளோ பேசுகிறல்ல, இன்னைக்கு நீ செம்மையாக மாட்ட போகிற தெரியுமா உனக்கு? உன் மிஸ்ஸு வராங்க இன்னைக்கு ஷோக்கு. 3 weeks முன்னாடி ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? பார்த்து பார்த்து எழுதுனேன் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமாம். இன்னைக்கு அவங்க வந்தா உன்னை கிழிச்சிருவாங்க. அப்படியே கிழிக்க முடியாது. என்ன கிழிக்க முடியாது? ஏன் கிழிக்க முடியாது? கஷ்டம், பேப்பரை மட்டும்தான் கிழிக்க முடியும். ஆமாம், பசங்களாம் கிழிக்க முடியாது. பசங்களை சரி அடிப்பாங்க, சம்மடி அடிப்பாங்க. உன்ன முகம் தண்ணா என்னை காப்பாற்றுவாங்க வந்து. குழந்தைகள் முக்கியமா இந்த மாதிரி பாடல்கள் பெருசா ஹிட் ஆகும் போது எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷம், முக்கியமா குட்டீஸ் வீட்டுல சாப்பிட மாட்டேங்குது, வந்து அடம் பிடிக்குது, சாப்பிட மாட்டேன்னு சொல்லும் போது டிவியில் இந்த பாட்டு வரும்போது கரெக்டாக ஊட்டுவாங்க, அப்போ கரெக்டாக சாப்பிட்ருமா குழந்தைங்க, அப்படி நிறைய ஏகப்பட்ட பெற்றோர்கள் வந்து சொல்லுங்க கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னொரு ஒரு குழந்தை, இது எனக்கு ஆக்சுவலாக எனக்கு கிடைச்ச ஒரு நம்ம அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்லேயே ஒரு பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறது எதுனா இதுதான். இன்னொருத்தர் நான் சந்திச்சேன், நான் ஒரு சினிமா பார்க்கும்போது ஒருத்தர் நான் வந்து சந்தித்தேன், அவங்க ஒரு டாக்டர், ஒரு குழந்தை 14 இயர்ஸாக வந்து ஆர்டிசம் சைல்டு, அது அந்த குழந்தை வந்து எந்த விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணாதான், அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தாலும் வந்து அப்பா அம்மாவுக்கு கரெக்டாக ரியாக்ட் பண்ணாது. அப்படி இருந்த ஒரு குழந்தை வந்து சொயின் சொயி பாடல், கும்கியில் இருக்கிற சொயின் சொயி பாடல் மட்டும் முழுக்க பல்லவியிலேருந்து எல்லா சரணம் வரைக்கும் முழுக்க அந்த பாடல் வந்து பாடுமா அந்த குழந்தை. ஸோ வந்து இது எனக்கு இதை விட சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சிங்கிங் திஸ் சாங். அண்ட் இது பாடினால எனக்கு இந்த விஷயம்லாம் ஞாபகம் வந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காரு சார். இப்போ ஜாலியாக உட்காந்து அடுத்த ரவுண்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசி. ஓகே, தேங்க்யூ, பாய்.